ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே நாளே ஸ்பெஷல் தான். அதுவும் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து செம்ம ஸ்பெஷலாக இருக்க போகுது. சரி வாங்க, எங்கள் அம்மா என்ன லஞ்ச் செஞ்சுருக்காங்க போய் பார்க்கலாம். இப்போ சிக்கன் வறுவலுக்கு நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துடலை. தக்காளி 1 தக்காளி, கொஞ்சம் நல்லா பெரிய தக்காளியாக இருந்தது அதனால 1 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி கொஞ்சம் மஞ்சள்தூள் நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 1 வீக்குக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருவேன். அப்போ நமக்கு சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 ½ ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் நான் வந்து 1½ ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட 1 சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சக்தி சிக்கன் மசாலா வாங்கி இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். இது வந்து வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்காட்டி நம்ம வந்து சிக்கன் குழம்பு வச்சிடலாம். இதில் வந்து நம்ம தண்ணி கூட ஊற்ற வேணாம். நம்ம மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த சிக்கனில் இருக்க தண்ணி, இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலே இது வந்து நல்லா வெந்துடும். இப்போ வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு காரத்துக்கு வந்து மிளகும் பச்சை மிளகாவும் தான் சேர்க்க போகிறோம். வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒயிட்டாக வைக்க போகிறோம் கிரேவி. அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் 10-15 பச்சை மிளகாவையும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோ. இதை நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். சிக்கன் குழம்பு வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. 2-3 கொழுக்கந்தி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வதங்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லா. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதே போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளிலாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மெதுவாக நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமையல் பண்ணும்போது அந்த வெங்காயம் தக்காளியோட டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். இப்போ சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா பிங்க் கலரில் இருந்ததெல்லாம் நல்லா ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகும் பச்சை மிளகாய் சாந்தியும் இதில் போட்டுடணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சிக்கன் குழம்பு கூட இந்த 1 உருளைக்கிழங்கையும் 2 முள்ளங்கியும் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் அந்த குழம்புல நான் போட்டுக்க போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு முள்ளங்கி போடுறதால குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் வெந்துட்டுருக்கு. இந்த இடத்துல சிக்கன் வெந்துட்டுருக்கு. இந்த இடத்துல சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம், அதுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம மூடி வச்சதுலேயே நல்லா தண்ணி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம், வெந்துட்டே இருக்கட்டும். சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு 1 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நிறைய எண்ணெய் வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. போது சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டில் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சிக்கன் குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? சிக்கன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ அதை தேங்காய் அரைச்சி ஊற்றணும். சிக்கன் குழம்பு நல்லா மெதுவாக சிம்மில் வச்சுருந்தா நல்லா கொதிச்சு மேலெல்லாம் எண்ணெய் விட்டுருச்சு. எண்ணெய்லாம் மேலே வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும். வந்து காயை நம்ம போட்டு காயை நல்லா வெந்துருச்சு. நான் 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஊற்ற போகிறேன்.
கிரேவி பாருங்க பாக்கும்போது செம்ம சூப்பரா இருக்கு இந்த மாதிரி ஒயிட்டா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரவுன் கலரா தான் இருக்கும் பச்சை மிளகாய் நம்ம வந்து மிளகாய் தூளி இதல போட மாட்டோம் அந்த பச்சை மிளகாய் மிளகோட காரம்தான் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கும் இது நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மாடல்ல நீங்க செஞ்சீங்கன்னா எப்பவுமே இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்புல வந்து நம்ம உருளைக்கிழங்கு முள்ளங்கி எல்லாம் போட்டுட்டதால அதுவும் வந்து அந்த குழம்புல ஊறி ரொம்பவே நல்லா இருக்கும் சமையல் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம சாப்பாடு பரிமாறிடலாம் எங்களோட வீட்ல லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சுட சுட இருக்கா அதனால பிசைய கூட முடியல சூப்பரா இருக்கும் முட்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு எங்க வீட்டில் பெப்பர் சிக்கன் குழம்பு ஹாஃப் பாயில் சிக்கன் வறுவல் மீங்கோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இல்லை நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அவ்வளோதான் அங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்கள் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வேற லெவல் செம்மையா இருக்கனால சாப்பிட்டுட்டே இருக்கலாம் தான் இருக்கு இந்த மாதிரி என்னது பேசவே தோணல நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன் நீங்களும் இந்த ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிடுங்க உங்க வீட்டுல செம்ம சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்க நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பை பை